நான் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் மாணிக்க வாசகரை பற்றி கூற உள்ளேன். திருவாரூர் ஊர் என்ற ஊரில் திருவாரூரர் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தாரே, அவர்தான் மாணிக்க வாசகர். அவர் மிகவும் புத்திசாலி, அதனால அந்த ஊரில் மக்கள் எல்லாமே அவங்கள பாராட்டினாங்க. அந்த செய்திக்கு தெரிஞ்ச அந்த ஊர் அரிமர்த்தர பாண்டிய ராஜாவுக்கு தெரிய வந்தது. அந்த ஊர் பாண்டிய ராஜா வந்து அவருக்கு ஓர் மந்திரி பட்டத்தை வழங்கினாரு. காலம் கடந்தன. அந்த ராஜாவோட போர் குதிரைகள் எல்லாமே வயசாச்சு. அதனால மாணிக்க வாசகர் கூப்பிட்டாரு, திருவாரூரே எங்க வாங்க, நம்ம போர் குதிரைகள் எல்லாமே வயசாச்சு, அதனால நம்ம ஒரு புது குதிரை வாங்கணும். இன்னாங்க இந்த தங்கத்துக்கு ஏற்ப நிறைய குதிரை வாங்குங்க என்றாரு ராஜா. மாணிக்க வாசகர் சரின்னு சொன்னாரு. அவர் போய்கிட்டு இருக்க பாதையில அவரோட வலது புறம் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அவரே சிவன்னா ரொம்ப பக்தி. அப்ப சிவன் சொன்னாரு, இந்த தங்கத்தை வச்சு இந்த கோயிலை மேம்படுத்துன்னு சொன்னாரு. அப்ப மாணிக்க வாசகர் சொன்னாரு, இல்ல கடவுளே, இந்த தங்கத்தை எல்லாமே ராஜா வந்து ஒரு புதிய குதிரை வாங்கணும்னு சொல்லியிருக்காரு என்றாரு. அப்ப பரவாயில்ல, குதிரை தன்னால வரும் அப்படின்னு சொன்னாரு. அந்த உண்மைய நம்பிக்கிட்டு அவரு சரின்னு சொன்னாரு. அப்ப அவரு தான் செலவு பண்ணி அந்த கோயில மேம்படுத்தினாரு. அப்ப காலம் கடந்தன. என்னடா இது, அனுப்பி வைத்த மந்திரி ஒன்னு வரவே இல்லை அப்படின்னு கேட்டாரு, அப்படின்னு நினைத்தாரு ராஜா. அப்ப மந்திரி கூப்பிட்டு அந்த வீரர்களோட அவங்கள விசாரிங்கன்னு என்ன சொன்னாரு. அப்ப அந்த மந்திரி சொன்ன உடனே கேள்வி எழுப்பினாரு. அப்ப அவர் சொன்ன போது, மாணிக்க வாசகர் சொல்ல போது, அவர் வந்து ஆடி மாசத்துல குதிரை எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சரி ஆடி மாசத்துல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்னாரு. ஆடி மாசமும் வந்துருச்சு, ஆனா குதிரை வரவே இல்லை. அவரு மறுபடியும் அந்த மந்திரியை கூப்பிட்டு மாணிக்க வாசகரை பற்றி விவசாயிங்க என்று கட்டளையிட்டாரு. அப்ப அந்த மந்திரி திருப்பி அந்த கேள்வி எழுப்பும் போது அவரு ஒரே பதில் தான் சொன்னாரு. அப்ப ராஜாவுக்கு சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. அவரு, நான் நினைக்கிறேன் அவர் வந்து தங்கத்தை எல்லாம் ஒழிச்சு வச்சு நம்ம கிட்ட பொய் சொல்றாரு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சாரு. அப்ப அவர் வந்து அவர் வந்து சிறையில போட்டு அடைங்க அப்படின்னு சொன்னாரு. வீரர்கள் எல்லாமே மாணிக்க வாசகரை சிறையில அடைச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. அந்த காட்சியை கண்ட சிவபெருமானுக்கு கோபம், அதனால இப்பயே நம்ம மாணிக்க வாசகரை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே உள்ள சிவகணங்கள் எல்லாத்தையும் காட்டில் உள்ள நதிகள் எல்லாத்தையும் குதிரையாக்கி சொல்றாரு. அந்த குதிரைக்கு குதிரையோட்டியா சிவகணங்கள் எல்லாமே குதிரையோட்டிய மாறிட்டு அந்த குதிரையோட்டி தலைவனா சிவபெருமானே வராருன்னு சொன்னாரு. அப்ப அந்த ஊருக்குள் நிறைய குருதி வந்துச்சு. அதனால மக்கள்லாம் சொல்றாங்க, ராஜா ராஜா குதிரை வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சிவபெருமான் வேகமா வர்றாரு. அப்ப அந்த குழுவின் தலைவர் அதாவது சிவபெருமான் அந்த குதிரை எல்லாத்தையும் அறிமுகம் செஞ்சாரு. அந்த ராஜாவுக்கு நிறைய பெருமை. அப்ப நினைச்சாரு, ஐயோ மாணிக்க வாசகரை பத்தி இப்படி தப்பா உணர்ந்துகிட்டுமே அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவர் வேகமா ஓடி சிறையில் உள்ள மாணிக்க வாசகரை விடுதலை செஞ்சாரு. இந்த கதை வந்து மாணிக்க வாசகரோட பக்திய மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது பக்தி கொண்டதை